நான் சரதரணி மைமாஷிக். இதற்கு முன்னர் நான் கேவியட் என்ற ஒரு வீடியோவினை அப்லோட் செய்திருந்தேன். அந்த வீடியோவில் கேவியட் என்றால் என்ன, அது தொடர்பான ஏனைய முக்கிய விடயங்களை பற்றி தகவல்களை வழங்கியிருந்தேன். அந்த அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாக கேவியட் பார்ட் 2 என்று அதில் சொல்லாத விடயங்களை இதில் வழங்குவதற்குள்ளேன். அந்த வகையில் கேவியட் ஒன்று தாக்கல் செய்யப்படும் போது அந்த கேவியட்டை தாக்கல் செய்தவர் யார் என்பதை எவ்வாறு நாங்கள் கண்டுகொள்வது? எமது காணிக்கு காணி பதிவகத்தில் ஒரு கேவியட் வரும்போது எவ்வாறு கண்டுகொள்வது என்றால், நிச்சயமாக நாங்கள் எமது காணி என்று சொல்லும்போது அதற்கு உறுதி இருக்கும். அந்த உறுதியில் உள்ள ஒரு இலக்கம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரியால் ஒரு பதிவு இலக்கம் வழங்கப்படும். உதாரணமாக எல் நூற்றி பன்னெண்டு என்று உதாரணமாக சொல்லும்போது அது அந்த புத்தகத்தின் பெயர். அடுத்தது 20 என்று சொல்லும்போது அது பேஜினுடைய பெயர். அவ்வாறு அந்த பேஜினுடைய இலக்கம் பெயர் இலக்கம் அவ்வாறு வழங்கப்பட்டிருக்கும். எனவே இங்கே சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், அவ்வாறு எங்களுக்கு தெரியாதவர்கள் கேவியட்டை தாக்கல் செய்யும் போது நிச்சயமாக நாங்கள் அதனுடைய பத்திரம் எக்ஸ்ட்ராக்ட் என்று சொல்கின்றோம். காணிப்பதிவகத்தில் எமது உறுதியினுடைய அந்த இலக்கத்தை வைத்து நாங்கள் தேடுதல் செய்து பார்க்கும் போது பார்த்து அந்த பத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய எக்ஸ்ட்ராக்டின் பிரதியை நாங்கள் பெற்று பார்க்கும் போது கேவியட் தொடர்பான விளக்கம், அந்த கேவியட்டை எந்த முகவரியில் இருந்து எந்த நபர் அந்த கேவியட்டை தாக்கல் செய்தார் என்பது எங்களுக்கு கிடைக்கும். கேவியட்டை தாக்கல் செய்தவரின் பெயர் முகவரி எங்களுக்கு இலகுவாக அந்த பத்திரிகையிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் எந்தவித அக்கறை மின்றி வீணாகத்தான் கேவியட்டை போட்டவராயின் நிச்சயமாக அதில் உள்ள அந்த முகவரியை எடுத்து அந்த முகவரிக்கு நாங்கள் லெட்டர் ஆஃப் டிமாண்ட், ஒரு சட்டத்தரணி ஊடாக எந்திரவாசி என்று சிங்களத்தில் சொல்லப்படக்கூடிய லெட்டர் ஆஃப் டிமாண்ட் ஒன்றினை அனுப்ப வேண்டும். நீங்கள் அவசியமில்லாத எங்களது காணிக்கு கேவியட் ஒன்றை தாக்கல் செய்துள்ளீர்கள். நீங்கள் இந்த கேவியட்டை மீளப்பெற்று அல்லது கேன்சல் செய்யாவிட்டால், குறித்த காலத்துக்குள் கேன்சல் செய்யாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம், வழக்கு தாக்கல் செய்வோம், நட்டைகளையும் பெற்றுக்கொள்வோம் என்று எங்களுக்கு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி அதனூடாக கேவியட்டை கேன்சல் செய்து கொள்ள முடியும். எனவே கேவியட்டை யார் போட்டார் என்று, யார் கேவியட்டை தாக்கல் செய்துள்ளார் என்பதை எங்களுக்கு இலகுவாக கண்டுகொள்ள முடியும். அது தவிர கேவியட் தாக்கல் செய்யும் போது தாக்கல் செய்பவரின் ஐடி காப்பி, அஃபிடவிட், சத்திய கடுதாசி என்பன காணிப்பதிவகத்துக்கு வழங்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த முகவரியை அடிப்படையாக கொண்டு அந்த முகவரியில் உள்ளாரா இல்லையா என்பதை அந்த ஏரியா கிராம நிலதாரியூடாகவோ வேறு அடிப்படைகளிலோ எங்களுக்கு கண்டு அந்த குறித்த நபர் யார் என்பதை இலகுவாக எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும். இது தொடர்பாக மேலதிக விடயங்கள் அவசியமாயின் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்யும் போது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அவ்வாறு ஷேர் ஆகும் போது நிறைய பேர் பிரயோசனம் அடைவர். நான் தமிழ் மொழியில் மாத்திரமே செய்கின்றேன் வீடியோவை. தமிழ் மொழியில் பேசுபவர்களுக்கு, இலங்கையில் உள்ளவர்களுக்கு இது தொடர்பாக எந்தவித சந்தர்ப்பங்களும் இவை போன்ற வீடியோக்கள் இல்லை என்பதால், குறைவு இல்லை அல்ல குறைவு என்பதால், நிறைய இது போன்ற நாலேஜ்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் என்பதால் தமிழ் மொழியில் மாத்திரம் செய்கின்றேன். எனவே இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய மொழி நடையிலும் விளக்க முறைகளிலும் செய்கின்றேன். எனவே இது பிரயோசனமாக இருந்தவர்கள், பிரயோசனமாக இருக்கின்றது என்று நினைத்தால் லைக் செய்யுங்கள். அந்த லைக் கூடாக லைக் அதிகரிக்கும் போது நிறைய பேருக்கு இதை பார்வையிடுவதற்கு அந்த யூடியூபினுடைய சிஸ்டம் அதை ஷேர் பண்ணும்.